வெல்கம் டு தமிழ் சினிபுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இந்திய சினிமாவில் வெளியாகி 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்த தரமான திரைப்படங்கள் என்னென்ன, எந்தெந்த திரைப்படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற படங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி பெறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலேயும் அந்த திரைப்படம் பேனிந்திய லெவலில் 1000 கோடி வசூல் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையெல்லாம் தாண்டி இந்த லிஸ்ட்டில் உள்ள படங்கள் மிகப்பெரிய சாதனைகள் படைத்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக லெவலில் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வசூல்லையும் பல சாதனைகளை பண்ணியிருக்கு. அந்த வகையில் இந்தியாவில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் முதல்ல 1000 கோடி வசூல் செய்ததுனா அது தங்கல் திரைப்படம் தான். தங்கல் திரைப்படம் ஒரு ஹிந்தி திரைப்படமாக இருந்தாலும் 2016 வெளியான இந்த திரைப்படம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக லெவலில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. திரைப்படம் இயக்குனர் நிதா திவாசி இயக்கத்தில் அமீர்கான், தாக்ஸி தன்வாரி, சாய்னா வாரி, சாய்னா மல்கோத்ரா அப்படின்னு பல ஹிந்தி நடிகர்கள் பாட்டாலும் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் கீதா பெக்கட் அப்படின்னு முதல் இந்திய பெண் மல்யுத்த வீரர், இவங்க 2010 பொதுநல விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் 55 கிலோ இடைப்பிரிவில் வென்றாங்க. அதே போல் அவங்களுடைய தங்கச்சி பபிதா குமாரி அதே ஆண்டில் நடந்த 51 கிலோ இடைப்பிரிவில் இவங்க வெள்ளிப்பதக்கம் வென்றாங்க. ஸோ இந்த உண்மை கதையை தான் தங்கல்னு ஹிந்தியில் இந்த திரைப்படத்தை எடுத்தாங்க. இந்த திரைப்படம் ஹிந்தியில் மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு இந்தியாலையும் வெளிநாட்டிலையும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிச்சு. இந்த திரைப்படம் இந்தியாவில் மட்டுமே 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு. ஓவராலாக இந்த திரைப்படம் 1800 2000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சுருக்கா சொல்கிறாங்க. மேலும் இந்த திரைப்படம் 2016 டிசம்பர் 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் 2027 மே மாதம் வரையும் தியேட்டரில் இந்த திரைப்படம் வெற்றிகரமாக ஓடியிருக்கு. இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் 70 கோடி. இந்த திரைப்படத்துடைய ப்ராஃபிட் 1800 2000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்திய லெவலில் இந்த திரைப்படம் மொத்தமாக வசூல் செஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல பாகுபலி 2 திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. பாகுபலி 2 திரைப்படம் 2017 ஏப்ரல் 26 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த திரைப்படம் SS ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தமனா மற்றும் பலர் நடிப்பில் மிகப்பெரிய பொருள் செலவு, அதாவது 300 கோடி பொருள் செலவில் இந்த திரைப்படத்தை எடுத்தாங்க. இந்த திரைப்படத்துடைய முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனாலையும் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிச்சு. இதனால் இந்திய லெவலில் மட்டும் இல்லாமல் உலக லெவலில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு. இந்த திரைப்படம் மொத்தமாக 1810 கோடி ரூபாய் உலக லெவலில் இந்த படம் வசூல் செஞ்சுருக்கதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் தங்களுக்கு பிறகு வெளியாகி தங்கள் போலவே மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலையும் தங்களுக்கு இணையாக வசூல் சாதனை படைத்த படமாக பாகுபலி 2 திரைப்படத்தை பார்க்குறாங்க. லிஸ்ட்டில் 3வது இடத்துல 2022 மார்ச் 24 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன RR திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த திரைப்படம் SS ராஜமௌலி இயக்கத்தில் ராம்சரண், NTR, ஆலியா பட், அஜய் தேவகன் மற்றும் பலர் நடிப்பில் இந்த திரைப்படம் இந்த வருடம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துடைய பட்ஜெட் 550 கோடி. இந்த திரைப்படம் ஓவராலாக 1200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் தங்கள் பாகுபலிக்கு பிறகு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்த படமாகவும் இந்த வருடம் அதிக வசூல் செய்த படமாகவும் இந்த திரைப்படத்தை பார்க்குறாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. இந்த திரைப்படத்துடைய பிரம்மாண்டம் அது மட்டும் இல்லாமல் ராஜமௌலி இயக்கத்தில் இதற்கு முன்னாடி வெளியான பாகுபலி 2 ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்ச மாதிரியே இந்த திரைப்படத்துக்கும் கிடைச்சிச்சு. படமும் சூப்பராக இருக்கனால படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து தற்போதும் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இந்த வருடம் ஏப்ரல் 17 ரிலீஸ் ஆன KGF 2 திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்து மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. KGF 2 திரைப்படம் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் யாஸ், சஞ்சய் டேவிட், சிநிதி செட்டி, பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடிப்பில் மிகப்பெரிய பொருள் செலவில் உருவானுச்சு. இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் 100 கோடினாலும் இந்த திரைப்படம் 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்படலை. இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் 250 கோடிக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் படக்குழு தரப்புலேருந்து இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லலை. இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. படக்குழுவே இந்த திரைப்படம் இவ்வளோ வசூல் செய்யுமா அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்கல. ஒரு கன்னட திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு அனைத்து லாங்குவேஜிலையும் இவ்வளோ வசூல் செய்யுமா அப்படிங்கிறத யாருமே கணிக்கல. இந்த திரைப்படம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளையும் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. இருந்தாலும் ஹிந்தியில் இந்த திரைப்படம் பேய் ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் தற்போது நிலவரப்படி மொத்தமாக 1050 to 1100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து இன்னும் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இந்த திரைப்படம் மொத்தமாக 1300 கோடி ரூபாய்க்கு மேலே உலக லெவலில்
இறுதியாக வசூல் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா கணிக்கப்படுது. இந்த லேஸில் 4 திரைப்படம் இந்தியாவில் வெளியாகி 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு. அதில் தங்கல் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படமும், 2 தெலுங்கு திரைப்படம் RRR பாகுபலி 2, 2 தெலுங்கு திரைப்படமும், 1 கன்னட திரைப்படம் KGF 2, 1 கன்னட திரைப்படம், மொத்தம் 4 திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த லிஸ்ட்ல ஏன் ஒரு தமிழ் திரைப்படம் கூட இடம்பெறலை அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய பேர் எழுப்பினாலும், நம்ம சைட்லேருந்து 2.0 அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனுச்சு. அந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் 450-500 கோடி. அந்த திரைப்படம் மொத்தமாக 750-800 கோடி வரைக்கும் மேலே வசூல் செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறலை. ஸோ இந்த திரைப்படம் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த திரைப்படமும் 1000 கோடி வரைக்கும் மேலே வசூல் செஞ்சுருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் பொன்னியின் செல்வன் 1 திரைப்படம் செப்டம்பர் 30 இந்த வருடம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த திரைப்படம் கண்டிப்பாக 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்யணும் ரசிகர்கள் கணிக்கிறாங்க. அதே போல் பொன்னியின் செல்வன் 2 அதற்கு அடுத்த வருடம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த 2 திரைப்படமும் 1000-2000 கோடி வரைக்கும் மேலே வசூல் செய்யணும் ரசிகர்கள் நம்புகிறாங்க. அதே போல் தமிழ் சினிமாவில் 2024 1001-2 திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி படக்குழு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக 2000 கோடி ரூபாய் மேலே வசூல் செய்யணும்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1000 கோடி ரூபாய்க்கு வசூல் செய்த இந்திய திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது? தமிழ் சினிமாவில் அடுத்து வெளியாக உள்ள எந்த திரைப்படம் உலக லெவலில் 1000 அப்படி இல்லைனா 2000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து இந்த லிஸ்ட்டில் இடம்பெறும் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.